காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை புதுவை இடையே கரையை கடந்தது. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி அளவில் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருவண்ணாமலை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழா மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்ற ஏற்பாடுகள் தீவிரம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 20,000 பக்தர்கள் கிரிவலம் செல்ல அனுமதி. மலை ஏறவும் கோவிலுக்குள் செல்லவும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. புதுக்கோட்டையில் பழமை வாய்ந்த கோவிலில் தேங்கியுள்ள மழைநீர் சிற்பங்கள் சிதிலமடைய வாய்ப்புள்ளதால் மழைநீரை அகற்ற கோரிக்கை. தஞ்சாவூரில் 500 ஏக்கர் வாழை நீரில் மூழ்கி சேதம். விளை நிலங்களில் புகுந்த மழைநீரால் சிவகங்கை விவசாயிகளும் கவலை. போடியில் ஆக்கிரமிப்பால் 80 ஆண்டுகளாக தண்ணீரின்றி காயும் குளம். சொந்த செலவில் கால்வாய் உபரி நீரை குளத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் மக்கள். எலக்ட்ரிக் மற்றும் சார்ஜர் நிறுவனங்கள் இணைந்து அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுக்க சுமார் 1 லட்சம் சார்ஜிங் சென்டர்களை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் அவைகள் தொடர்ந்து முடக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இதற்கான அவசர திட்டம் தேவைப்படுவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கருத்து கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசம் லக்னோவில் வருகிற 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நடைபெறும் 56வது டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். ஆண்டுக்குள் யமுனை நதி தூய்மைப்படுத்தப்படும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது என மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. அருணாச்சல் மாநிலத்தின் எல்லை அருகே 4 புதிய கிராமங்களை சீனா உருவாக்கியிருப்பது குறித்த செயற்கைக்கோள் புகைப்பட ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா தொற்று நோயை போன்று சீனாவின் இறைச்சி சந்தையில் 18 வகையான ஆபத்தான வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் பணக்கார நாடுகளான சீனா, அமெரிக்கா ஆகியவற்றின் சொத்துகளில் 1/2 மடங்கு 10% குடும்பத்தினரிடம் மட்டுமே உள்ளதாக தெரியவந்துள்ளது. ஷயத் முஷ்டாக் அலி தொடரின் காலிறுதியில் கேரளாவை வீழ்த்தி தமிழகம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்துள்ளது. புதுச்சேரி சென்னை இடையே கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை 3 மணி முதல் 4 மணிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்துள்ளது.
குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சென்னைக்கும் புதுவைக்கும் இடையில் கரையை கடந்தது. தற்பொழுது அது வட தமிழகத்தின் பகுதியின் மேல் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட அனைத்து சிவப்பு எச்சரிக்கை அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று மதியம் வரை தொடர்கிறது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கீழ் நெல்லிமலை கிராம குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். வந்தவாசி நகர பகுதியில் கனமழையின் காரணமாக முழங்கால் அளவிற்கு சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. சென்னை மடிப்பாக்கம், சதாசிவம் நகர், ராம் நகர் பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரால் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருச்சி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சேற்றில் சிக்கி தவித்து வருகின்றனர். சத்தியமங்கலம், சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழை காரணமாக எரங்காட்டுப்பாளையம் பகுதியில் விவசாயிகள் வளர்த்து வந்த 10க்கும் மேற்பட்ட கோழிகள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நாகரசம்பட்டி அடுத்த பேருகள்ளி வேளாங்குட்டை ஏரியில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் விவசாய நிலங்களில் புகுந்தது. புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே உள்ள திருவரங்குளம் கேவிஎஸ் நகரில் சின்னப்பாடுவான் குளம் நிரம்பி நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. காஞ்சிபுரத்தில் விட்டுவிட்டு பெய்யும் கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் நகர மற்றும் கிராமப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நகர பகுதிகளில் உள்ள அனைத்து சாலைகளிலும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 4 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிந்ததால் புதுச்சேரி நகரம் வெள்ளக்காடானது. பாவணன் நகர், ரெயின்போ நகர், எழில் நகர், வெங்கட்டா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவு தேங்கியுள்ளது. மழையால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளது. 194 முகாம் திறக்கப்பட்டு மக்களுக்கு உணவுகள் வழங்கப்படுகிறது. மேலும் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீபத் திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை திருக்கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. முன்னதாக தீபக்கொப்பரைக்கு சிறிய நந்தி சன்னதிக்கு முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் ஊழியர்கள் மூலமாக மலை உச்சிக்கு மகா தீபக்கொப்பரை எடுத்துச் செல்லப்பட்டது. 5.9 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட இந்த மகா தீபக்கொப்பரையானது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. 3500 லிட்டர் நெய் மற்றும் 1000 மீட்டர் காடா துணிகளை பயன்படுத்தி மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. விதவிதமாக விளக்குகள் செய்து அசத்தி வருகிறார் மதுரையைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளி வேல்முருகன். தீப திருவிழாவான கார்த்திகை பெருவிழாவை ஒட்டி மண்பாண்ட தொழிலாளி வேல்முருகன் மண்ணாலான அகல் விளக்குகளை எண்ணற்ற வடிவங்களில் செய்து அசத்தி வருகிறார். மதுரை மாவட்டம் பறவை பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான வேல்முருகன்.
தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் போது விபத்து ஒன்றில் வலது கை மணிக்கட்டு வரை இழந்ததால் குடும்ப தொழிலான பானை செய்ய துவங்கியுள்ளார். வலது கை விரல்களை இழந்ததால் கையில் சின்னதாக ஒரு நூலை கட்டிக்கொண்டு அதை விரலை போல பாவித்து மண்பாண்டங்களை செய்து பயிற்சி பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கிறார். விதவிதமான விளக்குகள் தொடங்கி பல்வேறு மண்பாண்டங்களை செய்து அசத்தும் வேல்முருகன் தான் தயாரித்த விளக்குகளை மதுரைக்கு சென்று விற்பனை செய்து வருகிறார். கொரோனா பொது முடக்கத்தால் கடந்த 2 வருடங்களாக விற்பனை மந்தமானதால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியானதாக தெரிவிக்கும் வேல்முருகன் தான் தயாரித்த பொருட்களை மற்ற இடங்களில் எடுத்து சென்று விற்பனை செய்ய ஒரு ட்ரை சைக்கிளை வாங்க உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சையில் பெய்து வரும் தொடர் மழையால் திருவையாறு அருகே 500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை நீரில் மூழ்கின. திருவையாறு அடுத்த ஆற்றனூர், சாத்தனூர், வடுகுடி, மறுவூர் உள்ளிட்ட கிராமங்களில் பிரதானமாக வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழைநீரில் மூழ்கியிருப்பதால் வேர் அழுகி வாழை சாயக்கூடிய நிலை ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீரில் மூழ்கிய வாழை மரங்களை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கணக்கெடுத்து சென்றுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை ஒன்றியங்களில் தொடர் மழையால் விளைநிலங்களுக்குள் புகுந்த தண்ணீர் வடியாததால் நெற்பயிர்கள் அழுக தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மானாமுதுரை ஒன்றியங்களில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கடந்த சில நாட்களாக இரவு பகலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் வறண்டு கிடந்த பாசன கண்மாய்கள் நிரம்பின. வைகை அணையின் உபரி தண்ணீரும் பாசன கண்மாய்களுக்கு போய்ச் சேர்ந்ததால் மானாமுதுரை, திருப்புவனம் ஒன்றியங்களில் பல கண்மாய்கள் நிரம்பி மறுகால் பாய்ந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் சமீபத்தில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. தஞ்சை மாவட்டத்தில் கனமழையால் 1000 ஏக்கர் சம்பா தாளிரி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தஞ்சை மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக திருவையாறு அடுத்த கழுமங்கலம், அல்லூர், அம்மையகரம், 50 மேல் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கழுமங்கலம் ஏரி ஆக்கிரமிப்பு மற்றும் 50 மேல் நகரத்தில் முறையாக வாய்க்காலை தூர்வாராததால் தண்ணீர் வடியாமல் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே அதிகாரிகள் தூர்வாரும் பணியை மேற்கொண்டு கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மெயின் வந்து எங்களுக்கு வடிகால் வந்து சரியான தூர்வாரப்படலை. அதை மொத்தம் ஆறு வந்து தண்ணி கிடையாது, ஆற்ற தண்ணி கிடையாது. வடிகால் சரியானால மழை பெஞ்சதுனால வடிகால் வாய்க்கால் சரியானால தண்ணி வந்து தேங்கி போயிடுச்சு. திருத்துறைப்பூண்டியில் மீண்டும் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுமார் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா தாளளி பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வரும் காலங்களில் வடிகால்களை தூர்வாரி தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. 15 நாள் நீர் வடியாமல் வடிகால் இல்லாமல் பாசனங்கள் ரொம்ப நீரில் மூழ்கியிருக்கு பயிரெலாம். இதுக்கு தக்க நிவாரணம் தரமாறு கேட்டுக்கொள்கிறோம். வடிகால் வசதி இல்லாமல் எல்லாம் ரொம்ப நல்லா பாதிச்சுட்டு எங்களுக்கு வடிகால் வச்சு சரி பண்ணி கொடுக்கணும். 15 நாளாக தண்ணிக்குள்ளே இருக்கு. நிவாரணம் தக்க வேலை செய்யணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்தால் மக்களை தண்ணீரிலிருந்து மீட்பது குறித்து உச்சிப்புள்ளியில் அமைந்துள்ள இந்திய கடற்படை INS பருந்து விமான தளத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களில் ஒத்திகை நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் அடுத்த வலாந்தரை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் தாழ்வாக பறந்து ஒத்திகைக்கு வந்த ஹெலிகாப்டரை அப்பகுதி மக்கள் செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். மேலும் கடற்கரை பகுதியில் பெய்து வரும் கனமழையாலும் சூறைக்காற்றில் சிக்கி தவிக்கும் மீனவர்கள் ஆபத்திலிருந்து மீட்க ஒத்திகை நடைபெற்றது. கொடைக்கானலில் காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என கருதப்படும் நிலையில் 12 மைல் சுற்றுச்சாலையில் அமைந்துள்ள மோயர் சதுக்கம், குணா குகை,
பைன்மரக்காடைகள், தூண்பாறை, மேல்மலை பகுதியில் உள்ள மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடலூரில் கனமழை பெய்த காரணத்தால் மாவட்டமே மீண்டும் வெள்ளக்காடாக மாறியது. கோண்டூர், கூத்தப்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக வானதிராயபுரத்தில் உள்ள பள்ளி கட்டடம் தரைமட்டமானது. கேன்பேட்டை பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் தண்ணீரை வெளியேற்றக் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் மழை பாதிப்பு தொடர்பான புகார்களை தெரிவிக்க அதிகாரிகளின் தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் காற்றின் வேகத்தினால் மின்சாரம் தடைபடும் என்பதால் பொதுமக்கள் தேவைக்கேற்ப மெழுகுபருத்தி போன்ற பொருட்களை தேவையான அளவிற்கு தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மழை தொடர்பான புகார்கள் மற்றும் விவரங்களை அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 என்ற எண்ணிலோ அல்லது 0416-22-58-016 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்தந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளவும் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வேலூர் பகுதிக்கு 944-50-00417 என்ற எண்ணும் அணைக்கட்டுக்கு 944-48-38-67 என்ற எண்ணும் காட்பாடிக்கு 88-702-80192 என்ற எண்ணும் கேவிக்குப்பம் பகுதிக்கு 99523-14993 என்ற எண்ணும் குடியாத்தம் பகுதிக்கு 94-877-56-855 என்ற எண்ணிலும் பேர்நாம்பெட் 99947-25575 என்ற எண்ணிலும் மக்கள் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டி வரும் தண்ணீரால் பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் மற்றும் பூங்கா உள்ளிட்டவை சேதமடைந்தன. வேகமாக வரும் தண்ணீரால் அருவியின் மேல்பகுதியில் இருந்த கல் மண்டபத்துக்கு செல்ல கல்லால் அமைக்கப்பட்டிருந்த பாலம் உடைந்து விழுந்துள்ளது. மேலும் சிறுவர் நீச்சல் குளம் மற்றும் பூங்காவில் உள்ள விளையாட்டுப் பொருட்கள் முழுவதும் சேதமடைந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு முறையாக கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அம்மாப்பேட்டை, வாழமர்கோட்டை, கழுமங்கலம், அல்லூர், அம்மையகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கழுமங்கலம் ஏரியில் ஆக்கிரமிப்பு மற்றும் முறையாக வாய்க்கால் தூர்வாராததால் அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விரைந்து அதிகாரிகள் தூர்வாரும் பணியை செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பயிர்களை முறையாக கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சுயமிலிங்க அரங்குளநாதர் பெரிய நாயகி அம்பாள் கோவில் கருவறைக்குள் மாறுபளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். 5.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கோவிலில் மாவட்டத்திலேயே அதிக திருமணம் நடைபெறும் கோவிலாக உள்ளது. தொடர்ந்து மழைநீர் கோவிலுக்குள் தேங்கி நிற்பதால் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த தூண்கள், சிற்பங்கள் சிதலமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விரைவாக மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோடி அருகே ஆக்கிரமிப்பால் 80 ஆண்டுகளாக தண்ணீரின்றி குளம் இருப்பதால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். கோடி அருகே சிலமடை ஊராட்சியில் தெற்கு பகுதியில் மயானத்திற்கு அருகே செல்லும் சாலையில் அமைந்துள்ளது வடத்தான் குளம். சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த குளம் மூலம் 500 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வந்தன. ஆனால் காலப்போக்கில் குளத்தின் நீர்வரத்து, ஓடை பகுதிகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பில் மறைந்து போனதால் இப்பகுதிகளில் விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்ட 18ஆம் கால்வாய் திட்டத்திலும் இந்த குளம் விடுபட்டு போனது. தற்போது தங்கள் சொந்த பணத்தில் 18ஆம் கால்வாய் திட்ட உபரிநீரை வடத்தான் குளத்திற்கு திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிந்தால் அதன் உரிமையாளர்களிடமிருந்து அபராதமாக 10,000 வசூலிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. மழை காரணமாக மாடுகள் மேய்ச்சலுக்கு செல்லும் இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அவை சாலைகளில் சுற்றித் திரிகின்றன. மாடுகளால் தொடர் விபத்துகள் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கும் நிலையில் சாலைகளில் அவற்றை சுற்றவிடும் உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடிபடும் மாடுகளுக்கு 3 நாட்களுக்கு அபராதம் செலுத்தவில்லை என்றால் அவை ஏலத்தில் விடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி அருகே மேலமருதூர் கிராமத்தில் சீரமைக்கப்படாத சாலையை கண்டித்து மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலமருதூர் கிராமத்தில் உள்ள ரயிலடி தெரு பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக சாலை செப்பனிடப்படாத காரணத்தால் மக்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை போடப்பட்டதாகவும் அதன் பின்பு பல ஆண்டுகள் கழித்தும் புது சாலை அமைக்கப்படாததால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் அவசர காலத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 10 வருஷமா இந்த ரோடுல தண்ணி கிடையாது, குடிநீர் தண்ணி வசதி கிடையாது. குடிநீர் தண்ணி வேணும் எங்களுக்கு. பிள்ளைங்க எல்லாம் எல்லாருக்கும் ஜுரம்லாம் வருது. பிள்ளைங்களுக்கு எல்லாம் தண்ணி ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் கீழே விழுந்து உடல்நிலை முடியாம இருக்காங்க. ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியல. எங்களால கொண்டு பொம்பளைங்க எல்லாம் தூக்கிட்டு போய் சேர்க்க முடியல. அதனால ஒரு கார் வசதி போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல. அதனால நீங்க இந்த ரோடை சீக்கிரம் போட்டு கொடுக்கணும். பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கூடலூரில் திறந்து செயல்பட துவங்கிய மர அரவை ஆலைகள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மர அரவை ஆலைகள் செயல்பட்டு வந்தன. கூடலூரில் உள்ள வனப்பகுதிகளில் இருந்து அதிக அளவில் மரங்கள் வெட்டப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் மர அரவை ஆலைகளை மூட அரசு உத்தரவிட்டிருந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மர அரவை ஆலை உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கூடலூரில் உள்ள மர அரவை ஆலைகள் திறந்து செயல்பட தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கூடலூரில் உள்ள ஒரு மர அரவை ஆலை செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. மற்ற மர அரவை ஆலைகள் விரைவில் திறந்து செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்காதபடி நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் கோடிமுனை, சைமன் காலனி உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. தண்ணீர் வீடுகளில் புகுந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தன. ஒவ்வொரு மழைக்கும் இதுபோன்ற பெரிய சேதம் ஏற்படுவதாக கூறும் மீனவர்கள் தண்ணீர் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மழையின் காரணமாக ஒதுங்கி இருக்க இடம் கிடையாது. அதுபோக இப்போ கொஞ்சம் வேலை செய்து இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி போயிருக்கு. அதுக்கு பிறகு இந்த பாம்புகள் தொல்லைனால எங்களுக்கு வீட்டில் இருக்க முடியலை. அதிகமாக பாம்புகள் வரவும் போகவும் செய்கிறது. ஆனால் மக்கள் இருக்க பயப்படுறாங்க. இதுக்கு ஒரு வழி வாய்க்கால், இந்த தண்ணி போறதுக்கு ஒரு வாய்க்கால் அமைத்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரிப்பால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை, வழுக்குப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று வருகை தந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கோவை பொள்ளாச்சி அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வால்பாறை மற்றும் பொள்ளாச்சியை இணைக்கும் மலைப்பாதையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் 4 சக்கரம் மற்றும் கனரக வாகன போக்குவரத்தை தடை செய்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் JCP இயந்திரம் கொண்டு பள்ளத்தை மண்ணை நிரப்பி மூடும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் சாலை சீரமைப்புக்கு பின் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ஓமலூர் அருகே இரண்டு அங்கன்வாடி மையங்களில் மேற்கூரை சிதலமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள சாமிநாயக்கன்பட்டி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு அங்கன்வாடி மையங்கள் உள்ளன. இந்த இரு மையங்களிலும் காங்கிரீட் பெயர்ந்து கொட்டுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப அச்சப்படுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே திம்மநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மந்தநாயகன்பட்டியில் ஆதி திராவிடர் காலனியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் சடலத்தை 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் செல்ல சப்பட்டைக்குளம் ஆற்றோடை வழியாக செல்ல வேண்டும். இந்நிலையில் மந்தநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த இறந்த நபர் ஒருவரை ஆற்றோடையில் தண்ணீர் அதிகமாக செல்லும் நிலையில் அவரது உடலை தண்ணீரை கடந்து சடலத்தை எடுத்துக்கொண்டு சென்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தங்களுக்கு சடலத்தை கொண்டு செல்ல சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், நீலகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை வேளச்சேரி பகுதியில் மீட்பு பணிக்காக 7 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளன. மிதவை உடைகள், மிதவை டியூப், பேட்டரி விளக்கு போன்ற அத்தியாவசிய பொருட்களுடன் ராம் நகர் மற்றும் ஏஜிஎஸ் காலனி பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக தீயணைப்பு படை குழுவினர் வேளச்சேரிக்கு வந்துள்ளனர். கும்பகோணத்தில் கார்த்திகை தீபத்தையொட்டி பழகி மீன் மார்க்கெட், பெரிய தெரு, மடத்து தெரு, பாலக்கரை, தாராசுரம் மார்க்கெட் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அகல் விளக்குகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது. இதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். மண் விளக்கு 1 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை, டெரக்கோட்டா விளக்கு 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அகல் விளக்கு விற்பனை வெகுவாக பாதிக்கப்பட்டது. 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் திருக்கார்த்திகையை ஒட்டி அகல் விளக்கிற்காக முதலீடு செய்து விற்பனை நடைபெறாததால் வியாபாரிகள் செய்வதறியாது திகைத்து போயுள்ளனர். மாவட்டம் போடி சுப்பன் பஜாரில் உள்ள உணவகங்கள் மற்றும் கடைகளில் போடி தீயணைப்பு துறையினர் சோதனை செய்தனர். இச்சோதனையில் தீயணைப்பு கருவிகள் ஆபத்து காலத்தில் உதவுவதற்கு உள்ளதா என்றும் அதன் காலம் சரியாக உள்ளதா எனவும் ஆய்வு நடத்தினர். கடற்படை தினத்தை முன்னிட்டு விஜய நாராயணம் கட்டபொம்மன் இந்திய கடற்படை தளம் சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள விஜய நாராயணத்தில் அமைந்துள்ள கட்டபொம்மன் இந்திய கடற்படை தளத்தில் கடற்படை தினம் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற சைக்கிள் பேரணி கட்டபொம்மன் இந்திய கடற்படை தளத்திலிருந்து புறப்பட்டு மன்னார்புரம், ராதாபுரம் வழியாக கூடங்குளம் கடலோர காவல் நிலையம் வரை சென்றது. ராஜபாளையத்தில் நடைபெற்ற இயற்கை மருத்துவ தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கபாளையத்தில் செயல்படும் தனியார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனையில் 4வது ஆண்டு இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவர்கள் சரண்யா மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் இயற்கை மருத்துவம் குறித்து விளக்கம் அளித்தனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த மேடவாக்கம் உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதில் 3 பசுமாடு, 2 கன்றுக்குட்டிகள் உயிரிழந்தன. காற்றினால் மின் கம்பி அறுந்து விழுந்ததாக மின்வாரிய அலுவலக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியை அடுத்துள்ள சண்முகா நதி அணையிலிருந்து 1640 ஏக்கர் புன்சை நிலங்களுக்கு
நாள் ஒன்றுக்கு 14.47 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதன் மூலம் ராயப்பன்பட்டி, மல்லிங்கபுரம், ஓடைப்பட்டி உள்ளிட்ட 8 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சஞ்சீவராயன் குளம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் வரப்பள்ளம், இறங்காட்டூர் உள்ளிட்ட 5 கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடமா இந்த சஞ்சீவராயன் குளம் வந்து தண்ணி இல்லாம இருந்தது. தூர்வாரதனாலையும் இந்த மழை காலங்கள்ல இப்ப பெய்யற மழையில கிட்டத்தட்ட 2 வாரமா தொடர்ந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. நேற்று இரவு நம்ம சஞ்சீவராயன் குளம் இந்த நிரம்பி கடை வழியா வழியுது. இது வந்து எங்க விவசாயிகளுக்கு நேரடியாக 300 ஏக்கர் பாசனமும் மறைமுகமா 2000 ஏக்கருக்கு மேல இந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து 2 வருடங்களுக்கு எங்களுக்கு நீர் பஞ்சம் நிச்சயமா இருக்காது. இது இந்த மலை தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொட்டும் கனமழையிலும் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் தடுப்பூசி முகாம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அம்மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்த நிலையில் மழை சாரலிலும் பொதுமக்கள் வருவார்கள் என காத்திருந்த செவிலியர்களின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பட்டூர் கிராமத்தில் 50 ஆண்டு பழமையான புளிய மரம் சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தொடர் மழையின் காரணமாக வீடுகள் இடிந்து சேதமடைந்தது. தாராபுரம், காமராஜபுரம், ஜின்னா மைதானம், கோட்டைமேடு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் தொடர் மழையால் இடிந்து சேதமடைந்துள்ளன. வயல்களில் உடைப்பு ஏற்பட்டு 2000க்கும் மேற்பட்ட சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா். கொடைக்கானலில் கீழ்மலை கிராமங்களான பேத்துப்பறை, அஞ்சுவீடு, பாரதி அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வருடங்களாக யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து அங்கு விளைவிக்கும் பீன்ஸ், வாழை, பலா உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழத்தோட்டங்களை சேதப்படுத்தி வந்தது. யானைகளை விரட்ட விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் வனத்துறை சார்பாக 24 மணி நேரம் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு யானை கூட்டங்களை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டும் யானைகளை விரட்ட முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே கழிவுநீருடன் மழைநீர் கலந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததால் நடவடிக்கை எடுக்காத நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் கொட்டும் மழையில் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காடமங்கலம் கிராமத்தில் என்எல்சி சோலார் மின்நிலைய ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதம் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா்.